பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோர விபத்தில் இளம் பெண் பலி, கோபத்தால் வந்த வன்முறை. திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்த இளைஞர் பரிதாபமாக மரணம். ரணில் விக்ரமசிங்கவனுடைய சப்பாத்தை நக்கிக் கொண்டு இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பது மனவேதனை. கிளிநொச்சியில் கொலை செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர், பெண் உட்பட மூவர் அதிரடி கைது. தையிட்டு சிவன் ஆலயத்தில் பொங்கலிட்டு வழிபட்டவர்களுடன் காவல்துறையினர் முரண்பாடு. வெளிநாட்டு மோகத்தை காட்டி லட்சக்கணக்கான பணம் கொள்ளை. அம்புட்டிய தேரருக்கு எதிராக உடனடி நடவடிக்கைக்காக காத்திருக்கும் அமைச்சர் ஜீவன். நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும், குர்நாகல், பொலன்னறுவை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய கடும் மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. புலத்சிங்கள பரகுட வீதியில் கொட்டப்பன்வில மயானத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லொரியின் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்த 34 வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார். புலத்சிங்கள பகுதியைச் சேர்ந்த ரசிகா பிரியதர்சினி என்ற திருமணமான பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. புலத்சிங்களவில் இருந்து பரகுட செல்லும் வீதியில் கொட்டப்பன்வில மயானத்திற்கு அருகில் லொரியொன்று நிறுத்தியதன் காரணமாக லொரியின் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை பொத்துவில் பகுதியில் கிவிலே யாய பாடசாலைக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தம கிராவண பெரலிய பகுதியைச் சேர்ந்த கே எம் ரசிகா ரக்மால் தர்மபிரிய என்ற 29 வயதுடைய சூரியவேவ பிரதேசத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளே உயிரிழந்துள்ளார். மொனராகரையில் நடைபெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவி மற்றும் உறவினர்கள் இருவருடன் மொனராகலை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது அம்பாறை நோக்கி சென்ற லொரியொன்றும் கார் மீது மோதியுள்ளது. காரை ஓட்டி வந்த கான்ஸ்டபிள், அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் இருவர் காயமடைந்து சியாம்பலாண்டுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக மொன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். லொரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சியாம்பலாண்டுவ போலீஸ் நிலையத்தில் கட்டளை தளபதி ரவீந்திர ஹேரத் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அவர் தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த விடயங்கள்: தமிழ் மக்களை மிக மோசமாக இந்த அம்புட்டிய தேரர் கதைக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவனுடைய சப்பாத்தை நக்கிக் கொண்டு இந்த மாவட்டத்திலேயே 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பது மிகவும் மனவேதனை தரும் ஒரு விடயம். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக நடக்கும் பொய்யான விடயங்களை சித்தரிக்கும் வேலை திட்டத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அடாவடிப்பிக்கு அம்புட்டிய சுமணரத்ன தேரர் கடந்த காலத்திலேயே கிழக்கு மாகாணத்தை நாசமாக்கிய கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் மற்றும் அவர்களுடைய இனவாத கும்பல் கிழக்கு மாகாணத்தையும் அதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை அதிலும் குறிப்பாக என்னையும் குறிவைத்து ஒரு சில போலியான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். தெற்கிலே எங்களுடைய உரைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் சிங்கள சமூகம் மத்தியில் என்னை ஒரு தவறான ஒருவராக, சிங்கள மக்களுக்கு எதிரான ஒருவராக கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சிங்களவர்களை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையுடன் உள்ள ஒருவராக எடுத்து காட்டுவதற்குத்தான் இந்த முயற்சி என்று அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் கடந்த 25ஆம் தேதி இரவு 10 மணியளவில் வட்டக்கச்சி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வட்டக்கச்சி 5 வீட்டுத்திட்ட பகுதியில் 23 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கல்மடு நகர் சம்புக்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பத்தரே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ராமநாதன் போலீசார் ஒரு பெண் உட்பட மூவரை இன்றைய தினம் பிற்பகல் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரை தொலைபேசி மூலம் அழைத்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டி சிவன் ஆலயத்தில் பொங்கலிட்டு வழிபட்டவர்களுடன் காவல்துறையினர் முரண்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் நேற்று மாலை ஆரம்பமானது. பௌர்ணமி தினமான இன்று குறித்த பிகாரைக்கு தென்னிலங்கையிலிருந்து சிங்கள மக்கள் வழிபாடுகளுக்காக அழைத்து வரப்பட்ட சமகால பரப்பில் தையொட்டி பிகாரைக்கு அண்மையில் உள்ள சிவன் கோவிலில் போராட்டக்காரர்களால் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சிவன் ஆலயத்தில் ஒலிபரப்பப்படும் பக்தி பாடல்களானது திசவிகாரையில் மேற்கொள்ளப்படும் பிரித்தோதலுக்கு இடையூறாக காணப்படுவதாக கூறிய பொங்கல் வழிபாடுகளை மேற்கொண்டவர்களுடன் காவல்துறையினர் முரண்பட்டனர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரித்தோதும் சத்தம் தமக்கு கேட்பதாகவும் அதை நிறுத்தினால் தாமும் பாடல் சத்தத்தை குறைப்பதாகவும் தெரிவித்தனர். இறுதியில் இரு தரப்பினதும் செயற்பாடுகளை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த சந்தேக நபர்கள் இருவரை குளியாப்பட்டிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ஜப்பானில் வேலை வாங்கி தருவதாக கூறி 163 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை இருவரும் மோசடி செய்ததாக 7 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இம்புல்கொட மற்றும் ஹெல்மில்லவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 மற்றும் 57 வயதுடையவர்கள் ஆவர். குளியாப்பட்டிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனவாதத்திற்கு தூவமிடும் வகையில் செயற்படும் மட்டக்களப்பு அம்புட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பொலிஸ்மா அதிபரிடம் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் தலைமையகத்திலும் முறைப்பாடு முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த தேரரின் கடந்த கால செயற்பாடுகள் இனமோதலை ஏற்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளதால் அது தொடர்பில் உரிய வகையில் விசாரணை நடத்தி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் தனக்கும் அறிக்கையொன்றை வழங்குமாறு அமைச்சர் ஜீவன் தொண்டமார் கோரிக்கை விடுத்துள்ளார். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோர விபத்தில் இளம் பெண் பலி, கோபத்தால் வந்த வன்முறை. திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்த இளைஞர் பரிதாபமாக மரணம். ரணில் விக்ரமசிங்கவனுடைய சப்பாத்தை நக்கிக் கொண்டு 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பது மனவேதனை. கிளிநொச்சியில் கொலை செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர், பெண் உட்பட 3 அதிரடி கைது. தையிட்டு சிவன் ஆலயத்தில் பொங்கலிட்டு வழிபட்டவர்களுடன் காவல்துறையினர் முரண்பாடு. வெளிநாட்டு மோகத்தை காட்டி லட்சக்கணக்கான பணம் கொள்ளை. அம்புட்டிய தேரருக்கு எதிராக உடனடி நடவடிக்கைக்காக காத்திருக்கும் அமைச்சர் ஜீவன்.